என்பதுதான் கேற்றவாளன் என்ற பதத்திற்கு நேரடியான பொருள். கிபி முதலாவது நூற்றாண்டில் கிரேக்க மொழி பேசிய யூதர்கள் மத்தியில் பிராக்லெட் என்ற பதம் வாதாடுபவர், வழக்குரைஞர், பரிந்துரைப்பவர், தலையிட்டு உதவி புரிபவர், ரெக்கமெண்ட் செய்பவர், வக்காலத்து வாங்கி பேசுபவர் என்ற அர்த்தங்களிலேயே வழங்கி வந்திருப்பதை யாரும் மறுக்க முடியாது. யோவான் இந்த பதத்தை தமது சுவிசேஷத்தில் 4 தடவைகளிலும் முதலாவது நிருபத்தில் 1 தடவையும் உபயோகப்படுத்தியிருக்கிறார். சுவிசேஷத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட பதம் பரிசுத்த ஆவியை குறிப்பிடுகிறது என்று, நிருபத்தின் நிருபத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட பதம் கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது என்றும் பைபிளின் பதமுறையாளர்கள் கூறுகிறார்கள். கேற்றவாளன் என்பவர் பின்காலங்களில் தோன்றி ஈசா நபி அவர்களின் பணியை முழுமை பெற செய்வார் என்பதனை மூடி மறைப்பதற்காகவே இப்பதம் பரிசுத்த ஆவியையும் ஏன் கிறிஸ்துவையுமே குறிக்கிறது என அம்மார்க்க அறிஞர்கள் திசை திருப்புகிறார்கள். மற்றொரு கேற்றவாளன் அனுப்பப்படுவார் என்பது மனிதனைத்தான் குறிக்குமே தவிர வேறு ஏதோ ஒரு ஆவியை குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்வது அறிவுடைமையாகாது. ஆனால் கிறிஸ்துவ மதக்குழுக்கள் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை திருக்குறார் தெளிவாகவே சொல்லிவிட்டது. அவர்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனிதவரிய மக்கள் கண்ணிருந்தும் குருடர்கள், காதிருந்தும் செவிடர்கள் என்ற தெளிவான வசனங்களை பைபிளே அவர்களை பற்றி கூறுகிறது. ஈசா நதியே இறுதியான நதி என அவர்கள் வாதாடுவதால் அக்கூற்றை மெய்ப்பிக்கவே அவர்கள் முயலுவார்கள். அதற்கு தக்கபடி யோவான் சுவிசேஷத்திற்கு விளக்கமும் கொடுக்க முன்வருவார்கள். யோவான் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிய வேண்டுமே என்பதல்ல அவர்களது கவலை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கவலையை தவிர, ஜான் எந்த கருத்தில் இதை சொல்ல வந்தார் என்பதை அறிய வேண்டியதுதான் ஒரு நியாயமான நோக்காகும். யோவான் கூற்றுக்கு இப்படித்தான் அர்த்தம் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதை நிலைநாட்ட முற்படுவதே அவர்களது பிரயத்தனங்கள் எல்லாம். ஈசா நபியின் வாழ்க்கையில் நடந்தவைகளையெல்லாம் சுவிசேஷக்காரர்கள் எழுதி வைக்கவில்லை. தங்களுக்கு பிடித்தமானவற்றையும் தங்கள் கருத்துக்கு ஒத்தவைகளை மட்டுமே அவர்கள் எழுதினார்கள். அது மட்டுமல்ல, சிக்கலானவை என்பவற்றை ஒதுக்கி தள்ளியதுடன் அப்போக்ரிபா சந்தேகமானவை இல்லாததையும் பொல்லாததையும் கற்பனையாகவே நடந்ததாக கூறி ஈசா நபி அவர்கள் மீது அவற்றை சுமத்தியும் விட்டிருக்கிறார்கள். அப்படியும் தப்பி தவறி ஒரு சுவிசேஷக்காரர் தம்மை அறிந்தோ அல்லது அறியாமலோ ஏதோ ஒரு உண்மையை தேற்றவாளன் தோன்றுவார் போன்ற உண்மைகளை எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டாலும் அதற்கு இவர்கள் வேறு வேறு அர்த்தங்களை கற்பிக்க அம்மார்க்க குருமார்கள் முன்வருகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இறுதி நபியான முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே தங்கை செய்து சொல்லி இறைவனங்களுக்கு ஆணையிடவில்லை. மாறாக ஆதம் முதல் 124,000 நபிமார்களையும் நம்ப சொல்லி ஆணையிடுவதுதான் அருள்மறையாம் அல் குரானின் நபி ஆதமின் தவறு மன்னிக்கப்பட்டது. ஆனால் பைபிளில் மன்னிப்பு இல்லை என்கிறது. அதனால் மற்றவர்கள் அனைவருமே பாதிகளை என்கிறது. அல் குரானில் ஆதம் நபி முதல் இலியாஸ் அலை இஸ்லாம், யகையா அலை இஸ்லாம், யாக்கூப் அலை இஸ்லாம், இப்ராஹிம் அலை இஸ்லாம், இஸ்மாயில் அலை இஸ்லாம், இசாக் அலை இஸ்லாம், தாவூத் அலை இஸ்லாம், சுலைமான் அலை இஸ்லாம், நபி மூசா அலை இஸ்லாம், நபி ஈசா அலை இஸ்லாம் இவர்கள் பற்றி எவ்வளவு கண்ணியத்துடன் பெருமை பூரிப்புடன் கூறப்பட்டுள்ளது. 1000 தான் யூத கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களின் விரோதியாய் ஆதிகாலம் தொட்டு இன்று வரை இயங்கியிருந்தாலும் அவர்களுக்கு என அல்லாஹ் அனுப்பிய இறை தூதுவர்களை முஸ்லீம்கள் எத்துணை மரியாதையோடு சண்டை செய்கிறார்கள். ஈசா என்ற உடனே அலை இஸ்லாம் அவர் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக என்று கூறாத முஸ்லீமின் நாக்கே இந்த மூவுலகிலும் இருக்க முடியாது. நாங்கள் வழித்துணையாக கொள்வது எங்களது முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக மட்டுமே ஆனாலும் இவர்களையும் ஏற்பதில்தான் பரிபூர்ண ஈமானாக இஸ்லாம் இயம்புகிறது. அது மட்டுமா, நூஹ் நபியை பற்றி முஸ்லீம்கள் எவ்வளவு மரியாதையுடன் அவரை போற்றி பேணுகிறார்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நூஹ் குடித்துவிட்டு அம்மணத்துடன் நிதானமின்றி கிடந்தான் என்கிறது பைபிள். இதோ ஆதியாகமம் ஜெனிசஸ் 9:21-24 உள்ள பைபிளின் தமிழ் மொழிபெயர்ப்பை கேளுங்கள். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து என்று வருகின்றார். கேட்டீர்களா? அது மட்டுமல்ல, சுலைமான் இதை சாலமன் என்பார்கள். சுலைமான் நபியை முஸ்லீம்கள் சுலைமான் அலை இஸ்லாம் என்பார்கள். பைபிளில் சாலமன் ஆடம்பரமான மாளிகையில் ஆர்ப்பாட்டத்துடன் வாழ்ந்ததாக குற்றம் சாட்டும் பைபிள் அவரை ஒரு சிலை வணக்கவாதியாக்கி இறைவனுக்கு இணை வைத்த பாவத்தை செய்துள்ளது. பாருங்கள், ராஜாக்கள் 1:11 கிங்ஸ்
பார்ட் 1 சாப்டர் 11 அண்ட் 9 வசனங்கள் 9 10 மூசா நபியின் தம்பியான ஹாரோன் நபியை பற்றி ஆரோன் என்று கூறுகிறது. ஒரு தங்கத்தாலான கன்று குட்டி ஒன்றை தொழுததாக பழி போடுகிறது பைபிள். எக்ஸோடியஸ் அதிகாரம் 32 வசனம் 4 வெளியேற்றம் என்ற தலைப்பின் கீழ் இவைகள் வருகின்றன. இஸ்லாமிய உணர்வுள்ள யாரும் இவற்றையே பொறுக்க முடியாது. முஸ்லீம்கள் இதற்கே துடிதுடித்து போவீர்கள் என்று எனக்கு நன்கு தெரியும். காரணம் என்னால் கூட தாங்கிக் கொள்ள முடியாது. இறைவா, இந்த பாவிகள் செய்கின்ற பாவத்திலிருந்து நீ நீக்கி வைப்பாயாக. இருப்பினும் இருளை நீக்கித்தான் இஸ்லாம் ஒளிபட்டது. எனவே கஷ்டத்துடன் மனம் ஒவ்வாது மனதை திடப்படுத்திக் கொண்டு இன்னும் கேளுங்கள். பெற்ற மகனோடு மகளோடு தந்தை உடல் உறவு கொண்டு பிள்ளை பெற்றதை லாட் லூத் நபி என்று பைபிள் ஜெனிசஸ் அதிகாரம் 19 ஆதியாகமம் 19 வசனங்கள் 36 கேளுங்கள். இதோ ஆதியாகமம் அதிகாரம் 19 வசனம் 30 படிக்கிறேன் கேளுங்கள். பின்பு லோத், இந்த லோத் என்று குறிப்பிடுபவர் தான் லாட் என்று ஆங்கிலத்திலும் முஸ்லிம்கள் அவரை லூத் அலைஹிஸ்ஸலாம் என்றும் சொல்லுவார்கள். பின்பு லோத் சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் மலையிலே வாகம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் ஒரு கெவியிலே குடியிருந்தார்கள். கெவி என்று குறிப்பிடுவது ஒரு குகை. வசனம் 31 கேளுங்கள். அப்பொழுது மூத்த மகள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிய வயதினர் ஆனார். பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோட சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. வசனம் 32 நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்போம் வா என்றாள். வசனம் 33 அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். வசனம் 34 மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோடு சயனித்தேன், இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு நீ போய் அவரோட சயனி என்றாள். 35 அப்படியே அன்று ராத்திரியும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலேயே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியாயிருக்க தகப்பன் இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பனாவான். விபச்சாரம் செய்தவர் தாவீது என்கிறது. அதுவும் மாற்றான் மனைவி மீது. அதுவும் அவர் குளித்ததை கண்டு ஒரு ஆள் அனுப்பி அவன் தன்னுடைய வேலையாளான உரியாவின் மனைவி என்று தெரிந்தும் ஒரு நபி ரசித்தார் குளிப்பவளை. அது மட்டுமல்ல, அவளை புசித்தார் என்றார். அதை நாம் நம்ப முடிகிறதா உங்களால்? ஆனால் நம்பாவிடிலும் நரகம்தான் கிட்டும் என்று கூறுகிறது பைபிள். திருக்குறானின் வசனம் 250 அத்தியாயம் 2 படி ولما برزوا لجالوت وجنوده قالوا ربنا افرغ علينا صبرا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين. எங்கள் ரட்சகா, எங்கள் மீது நீ பொறுமையை பொழிந்தருவாயாக. எங்கள் ரட்சகா, எங்கள் மீது நீ பொறுமையை பொழிந்தருளக் கடவாய். எங்கள் காலடிகளை நீ உறுதிப்படுத்தி வைத்து சத்தியத்தை நிராகரித்து விட்ட கூட்டத்தினர் மீது எங்களுக்கு நீ உதவியும் புரிந்தருள கடவாய் என்று கூறியதை இங்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். இங்கே பாதிரிமார்களின் பகுத்தறிவுக்கு சிலவற்றை படர விடுகிறேன். பதில் தர முடியுமா? இயேசுநாதரை தாவீதின் மகனான கூறுகிறீர்களே. ஆதாரம் புதிய ஏற்பாடு மேத்யூ அத்தியாயம் 1 வசனம் 6 ஜீசஸ் வாஸ் தி சன் ஆஃப் டேவிட் த்ரூ சால்மன். சுலைமான் வழியில் தாவீதின் குமாரனாகிய இயேசுநாதர் அவதரித்தார் என்றும் லியூக் அத்தியாயம் 3 வசனம் 31 படி says that he Jesus was the son of David through Nathan. லியூக் சொல்வதாவது நாதன் மூலமாக தாவீதின் குமாரனாகிய இயேசு பிறந்தார் என்று. நாதனுடைய வம்சமோ சாலமோனுடைய வம்சமோ இருவருக்கும் முரண்பட்டாலும் தாவீதின் குமாரன் இயேசு என்பதில் உடன்படுகின்றனர். இங்குதான் மரியாதைக்குரிய பாதிரிமார்கள் மாட்டிக்கொள்ளுகின்றனர். இங்குதான் பரிசுத்தம் பற்றி பல சந்தேகம் எழுகிறது. பரிசுத்த ஆவிகளின் பரிதாபத்தை பாருங்கள். இந்த வம்சாவளியில் சாலமோன் ராஜா மற்றும் தாவீது ராஜா வம்சத்தில் இயேசுவை ஏற்றி வைக்க மேத்யூவும் யூ